வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் ஓங்குக குருவே துணை நண்பர்களே இன்றைய நாள் திருமந்திரம் வேதாத்திரியத்தில் நாம் சிந்திக்க இருக்கின்ற சிந்தனையானது காரண காரியம் யாவும் இறையே காரண காரியம் யாவும் இறையே என்ற திருமந்திரம் ஆயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது மந்திரமும் ஞானக்களஞ்சியம் பாகம் ஒன்றில் வரக்கூடிய நானூற்றி எண்பது மற்றும் முன்னூற்றி ஒன்று மந்திர அதாவது கவிகளையும் இணைத்து சிந்திக்க இருக்கிறோம் அருள் தந்தையவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஒன்பது ஆண்டுகளில் எழுதிய கவிகளோடு திருமந்திரம் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் ஒப்பிட்டு சிந்திக்க இருக்கிறோம் திருமந்திரம் இவ்வாறு கூறுகிறது உண்டில்லை என்ற உண்டில்லை என்ற துரு செய்து நின்றது வன் தில்லை மன்றினுள் மன்னி நிறைந்தது கண்டிலர் காரண காரணி தம்மொடு மண்டல மூன்றுற மன்னி நின்றாளே இறைநிலையை பெண்மையாக பாவித்து திருமந்திரம் எழுதிய மந்திரம் திருமந்திரம் கூறுகிற கருத்து உண்டு இல்லை என்ற துரு செய்து உரு செய்து நின்றது வண்டில்லை மண்டினுள் மண்ணி நிறைந்தது கண்டிலர் காரண காரணி தம்மோடு மண்டல மூன்றுற மண்ணி நின்றாளே கண்ணுக்கு தெரிகிறது உருவம் கண்ணுக்கு புலப்படாதது அருவம் இந்த கண் பார்வைக்கு புலப்படாததினாலேயே இந்த அருபமாகிய இறைசக்தி உண்டா இல்லையா என்று வாதிடும் மக்களுக்கு நுண்ணுலா நுண்ணுடலாக விளங்குகின்ற சக்தி அந்த பரம்பொருளே பரு உடல் எடுத்து அருள்வளமிக்க இந்த உடலாக உயிராக இயங்கக்கூடிய அந்த மூலமாம் சிவம் சக்தி என்று சொல்லக்கூடிய மூலப்பொருளே இதை உலகோர் அறியாததனாலேயே இந்த வாதம் ஆக இந்த காரணம் இறைநிலை என்று சொல்லக்கூடிய மூலப்பொருள் காரியமாக இருக்கக்கூடியது இந்த உலகமோ உயிர்களோ இந்த உயிர் இயக்கம் உலக இயக்கத்தை நடத்துவதற்கு காரண காரியங்களாக இருப்பது இறைநிலையே சிவசக்தியே என்று திருமந்திரம் கூறக்கூடிய கருத்துக்களை ஒட்டி அருள் அவர்கள் தன்னை அறிந்து முழுமை பெற வாரீர் என்ற சிந்தனையிலே தெய்வத்தின் திருவிளையாட்டு அரங்கமே உடல் உயிர் இவ்வுயும் ஒரு பெருமை உலக மக்கள் உணர்வதற்கு தவ விளக்கம் மேலாம் தத்துவ தெளிவு செய்வதுதான் சிறந்த தொண்டு மிக்கோர் சேர்வீர் அதாவது அருவம் உருவம் இரண்டு அரு உருவாம் ஆதிபரம் அகநிலைக்கு குறிப்பு அரு உருவாம் ஆதிபரம் அகநிலைக்கு உயிர் குறிப்பு அன்பு உருவாம் ஆசிரியன் ஐம்புலனை ஒழுக்கத்தில் உருவாக்கி உய்விக்கும் ஒரு உயர்ந்த திரு உலக மத நூல்களெல்லாம் ஓதும் இந்த உண்மையினை அந்த அருவுருவாகிய ஆதிபரம் அதுவே உடல் உயிராக எங்கும் விளங்குகின்ற தன்மையாக இருக்கின்ற ஒன்றை அதை விளங்கக்கூடிய அன்பர்கள் விளக்கி சொல்லக்கூடிய நிலைக்கு வரவேண்டும் ஆக அத்தகைய அவர்களே குரு அல்லது ஆசிரியர்கள் இந்த உண்மையை உலக மத நூல்களெல்லாம் கூறுகின்றன என்றும் தெய்வம் முழுமை பெறும் இடம் என்று தெய்வமே முழுமை பெற்றதாக அதாவது இந்த தோற்றத்தை எடுத்து தன்னை முழுமைப்படுத்தி கொண்டதாகவும் ஒரு இடத்தில் அருள் தந்தையவர்கள் ஈஸ்வரனின் முழு ஆற்றல் மனித தோற்றம் எல்லோரும் அவனன்றி வேறு யாருள்ளார் ஈஸ்வரனே சீவர்களாய் இன்ப துன்பம் ஏற்கின்றான் இதை உணர்ந்து நலமே செய்வோமாக ஆண்டவனே தெய்வமே மண்ணில் மனிதர்களாக வந்து தன்னை முழுமைப்படுத்தி கொண்டான் தன்னை அறிந்து கொண்டான் ஆக அருவம் ரூபம் என்பதை பற்றியெல்லாம் இந்த இரண்டும் இருக்கக்கூடியது காரண காரியம் இருக்கக்கூடியது இறைநிலையே அருவமெனும் பூரண தத்துவம் ஒன்றாகும் அதனுடைய பரிணாமம் கோடான கோடி உருவங்கள் என்ற தத்துவம் மற்றாகும் உருவத்தும் அருவத்தும் தொடர்பாய் நின்று இந்நிலையை உணர் மூன்றாம் தத்துவம்தான் இயற்கையின் சிகரமெனும் அறிவாகும் கரு அறிவில் அருப உருவை சிறப்பை கண்டறிந்த மனிதனே ஆதி அந்தன் ஆக ஆதியும் அந்தமுமாக இருக்கக்கூடியவன் ஒருவனே ஆதி இறைநிலையாக அந்த மனிதனாக கொண்டால் இரண்டின் மூலமாக காரண காரியமாக விளங்குவது இறைநிலையே என்று இறைநிலை தன்னை உணர்வதற்காக எடுத்துக்கொண்ட தோற்றமே மனிதன் என்றும் அருள் திருமந்திரம் கூறக்கூடிய உண்மைகளும் மிகவும் சிந்திக்கத்தக்க நண்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இனிதாகுக நாளும் நலமே வாழ்க வளமுடன்